வீடு தானா? ஏமல எப்படி கேக்குற? இல்ல இவ்ளோ பெரிய வீடு. ஹே, டீல் ஒன்னு முடிச்சேன், கிஃப்ட் கிடைச்சது. வா. வாங்கம்மா. மாமா யார் இந்த பொண்ணு? ஏய் ஏய், இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தா, உனக்கு துணையா? எனக்கா? எனக்கு எதுக்கு துணை? நீங்க இருக்கீங்கல்ல மாமா. நான் இருக்கேன் டி. ஆபீஸ்க்கு போய்டா, உனக்கு பேச்ச துணைக்கு ஆள் வேணும்ல, அதான் பிரேம் சார் அப்பாயிண்ட் பண்ணாரு. பிரேம் சாரா? நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கே அவர்தானே காரணம். அம்மா, காஃபியா டீயா? காஃபி தான். ஆனா பல் விளக்கிட்டு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுறேன். சரிம்மா. ஏய் பொண்ணு. மல்லி. மல்லிகாமா? பேர் நல்லாதான் இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் வேணா நீ சமைச்சுக்கோ, ஆனா இனிமேல் நான் தான் என் மாமாக்கு சமைப்பேன். சரிம்மா, ஆனா ஒத்தாச பண்ணலாம்ல. போய் வீட்டை சுத்தி பாரு. நீங்களும் வாங்க மாமா. சரிமா. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஏய், டைம் அடிச்சு மலர், நான் கிளம்பணும். என்ன மாமா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கலாம்ல. ஏய், இனிமே என் கூட தானே இருக்க போற. ஏய், நைட் நான் சீக்கிரம் வந்துடுறேன் டி. போங்க, நான் குளிச்சுட்டு வரேன். சரி, போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். சமையல் சூப்பரா இருக்கு. ஏய், உன் அளவுக்கு இல்லம்மா. எனக்கு இல்லையா டிஃபன்? வாங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு இல்லாத டிஃபனா?
என்ன மலர், எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? டிராவல் எப்படி போச்சு? அம்மா எப்படி இருக்காங்க? என்ன மலர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் இல்ல. சார், இப்படி சரளமா கேட்டா அவ எப்படி பதில் சொல்லுவா? நல்லா இருக்கேன், அம்மா நல்லா இருக்காங்க. மலர், சார் தான் பிரேம். சுந்தர், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார்னு கூப்பிடாதானே? சார் கவிமா, மலி உன் சமையலா இல்ல மலர் சமையலா? நான் தான் சமைச்சேன். ஓ அப்படியா? மலர் நாளைக்கு வருவேன், ஃபுல்லா பாப்பேன்.